அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலத்துக்கு பொருத்தமான, காலத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை பிறைநிலா ஊடக வலை அமைப்பு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சபாவுல் ஹைர் என்கின்ற நிகழ்வை நாங்கள் அறிமுகம் செய்து அதனூடாக பல கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் உடத்தளவின் ஹக்கீமியா அரபு கலாசாலையினுடைய கௌரவத்துக்குரிய அதிபர் அஷேக் ஹிதாயத்துல்லா ரஹ்மானி அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய சிறப்பை பற்றி தான் நாங்கள் அவரோடு பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலேயே இஸ்லாத்திலே 12 மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எல்லா மாதங்களும் சிறப்புக்குரியதாக இருந்தாலும் ரமலானுக்கும் ஜுல்ஹிஜா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திற்கும் அதிகூடிய சிறப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்த இறைவன் அந்த 10 இரவுகள் மீதும் சத்தியம் செய்த ஒரு சிறப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் இருப்பது வந்து அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி நாங்கள் இன்றைய தினம் பேச இருக்கணும். இந்த அரஃபாவுடைய தினத்துக்கான சிறப்புகள் என்ன? இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது பற்றி ஆரம்பத்தில் பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்துக்குரிய நேர்களே, அல்லாஹுவின் உதவியால் அல்லாஹு தாலா எதை நாடுகின்றானோ அதை சிறப்பாக்கக்கூடிய சக்தி படைத்தவன், படைப்பதற்கு எப்படி தகுதி பெற்றவனோ படைப்புகளிலே சில சிறப்புகளை கொடுப்பதற்கும் அவனுக்கு தகுதி இருக்கிறது என்பதாக அவன் குரானிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ரப்பு கயஹுலுகு மாயஷா ஒய்தாப், உங்களுடைய இரட்சகன் படைக்கக்கூடியவன், படைத்தவன், அதிலே இருந்து தெரிவு செய்யக்கூடியவன். மலைகளை படைத்தான், உஹது மலை, அதேபோன்று தூர்சினா மலையை சிறப்பாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதேபோன்று தான் நாட்களை படைத்தான், ஜும்மாவுடைய தினத்தை பொதுவாக சிறப்பான தினம். மாதங்களை படைத்தான், ரமதானுடைய மாதம். இரவுகளை படைத்தான், லைலத்துல் கத்ருடைய இரவு. பகல்களை படைத்தான், நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரஃபாவுடைய இந்த சிறப்பான பகல். நாட்களிலே சிறந்த நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த நாள். அஃதலு துஆ அரஃபாவுடைய துஆ. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துஆக்களிலே மிக சிறந்தது அரஃபாவுடைய நாளில் செய்யும் துஆ என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்றுதான் நபிமார்கள் சொன்ன அந்த வார்த்தையின் சிறப்பான அந்த வார்த்தையை போன்றுதான் இன்று சிறப்பான ஒரு தினம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த தினத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் என்பது குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு உறுதியாகிறது. ஏனென்றால் அல் யௌம அக்மல் துலக்கும், இன்றைய தினம் நான் இந்த குர்ஆனுடைய நியமத்தை, மார்க்கம் என்ற நியமத்தை பூர்த்தியாக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு குர்ஆனை இறக்கி வைத்த சிறப்பு இருக்கிறதோ, குர்ஆனுடைய சட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி 23 வருடங்கள் பிரயாணித்து முற்று பெற்ற தினம் ஹிதாமுஹு மிஸ்க், அந்த முடிவு, அந்த ஸ்டாம்ப் ஒரு கஸ்தூரியாக இருப்பதை போன்று சொர்க்க பானங்களை வர்ணிக்கும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா இன்றைய தினத்தை அல்லாஹ் சிறந்த தினம் என்பதனால்தான் நியமத்துகளை பூர்த்தி செய்த தினமாக இன்றைய தினம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜே அது தவாஃபில் கபூலாகாது, நிரப்பம் பெறாது. சயில தொங்கோட்டத்தில் நிரப்பம் பெறாது. அரஃபா அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய தியாகத்தோடு லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து செல்லக்கூடிய அந்த புனிதமிக்க பிரயாணம் அரஃபாவுடைய தினத்திலே, அரஃபாவுடைய மைதானத்திலே கால் தரிக்கும் பொழுதுதான் அவர் ஹஜ்ஜாஜ், ஹாஜ் என்ற பட்டத்துக்குரியவராக, என்ற கடமையை, மிகப்பெரிய அந்த கடமையை நிறைவேற்றியவராக ஆகிவிடுகின்றார். தவறியாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு சகோதரருக்கு அரஃபாவுடைய மைதானத்தில் தரிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அடுத்த வருடமும் அந்த ஹஜ்ஜை கலா செய்ய வேண்டி வரும். அவ்வளவு பிரதானமான ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாகத்தான் அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் வேறெந்த நாளிலும் உரிமை விடாத அளவுக்கு இன்றைய தினம் நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா மனிதர்களை உரிமை விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இன்று கவனிக்கப்பட தகுதியானது. ஏனென்றால் அல்லாஹ் சந்தோஷப்படும் தினம், ஷைத்தான் வேதனைப்படும் தினமாக இந்த அரஃபாவுடைய தினத்தை
இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. உண்மையில் அரஃபாவுடைய தினம் இன்று என்கின்ற சொல்கின்ற நேரம், குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் அநேகமான இஸ்லாமிய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இந்த அரஃபாவுடைய தினத்திலே நோக்கப்படுகின்ற நோன்புக்குரிய சிறப்புகள் என்ன, இது பற்றி கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலாம். உண்மையிலே அரஃபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜாஜிகள் அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றும் பணியிலே இருப்பார்கள், துவாவிலே இருப்பார்கள். அங்கே ஹொத்துபா நடக்கும். அரஃபாவுடைய ஹொத்துபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி பேருரை என்பதாக நாம் பார்த்திருப்போம். அது அந்த அரஃபா மைதானத்திலே செய்த ஹொத்துபா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த குர்ஆனுடைய வசனமும் இறங்கியது. எனவே அல்லாஹுவின் அருள் எந்தளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் பூமியை நோக்கி நிரங்கி வருகிறான், அவனுடைய அருள் மழை பொழிகிறது. அதிலே அல்லாஹு தஆலா மன்னிப்பை கொடுக்கிறான், மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுகின்றான். என்னுடைய அடியார்களை பாருங்கள், இதோ புழுதி படிந்தவர்களாக, எஹ்ராம் அணிந்தவர்களாக, பரதேசிகளுடைய தோற்றத்திலே காட்சியளிக்கும் அவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு போகாதவங்க என்ன செய்கிறது? அவங்களுக்கும் அந்த ரஹமத்துக்கு சம்பந்தம் இருக்கணுமே. எப்படி அவங்க நகம் வெட்டாமல், தேய்த்த ஆடைகளை ஆண்கள் அணியாமல், முடிகளை களையாமல் ஹஜ்ஜுடைய நியத்தோடு இருக்கிறார்களோ, அதே போன்றுதான் அந்த அரஃபாவில் இருப்பவர்களுக்கு ஏனையவர்களும் ஒப்பாக்கிக் கொள்வதற்குரிய நல்லொரு சந்தர்ப்பமாகத்தான் என்ன உதுகையாவை அல்லாஹ் அறிமுகம் செஞ்சான். இங்கேயும் நகம் வெட்டுறதில்லை, அங்கேயும் நகம் வெட்டுறதில்லை. அப்போ நன்மையில் யாரெல்லாம் எங்களுக்கு அங்கே வர கிடைக்கல்லாட்டியும் எங்களுக்கும் கொஞ்சம் அதில் சேர்த்திக்கோண்டு சொல்கிறது போல தான் இந்த அரஃபாவுடைய தினத்தினுடைய நோன்பையும் நாம் புரிய வேண்டும். அரஃபாவுடைய நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அரஃபாவுடைய தினத்தில் நாங்கள் ஒவ்வொரு நோன்பு நோட்பதின் மூலமாக என்ன பிரயோஜனம் என்பதை சொல்லும் பொழுது சொன்னார்கள், சனத்துல் மாதியா சனத்துல் பாக்கியா, எதிர்வரக்கூடிய வருடம், சென்ற வருடம், இரண்டு வருடத்தினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கப் போகின்றான். உண்மையிலே அந்த அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் எவ்வளோ கருணை காட்டுகின்றானோ, அன்பு காட்டுகின்றானோ, அரஃபாவுடைய நோன்பை நோட்டிருக்கும் உலக மக்களுக்கும் அது கிடைக்கும். உலகத்தில் நாம் பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு நாட்டில், அந்த நாட்டை பற்றி துவா செய்யக்கூடிய ப்ரொஃபைல்களை கூட வாட்ஸ்அப்புகளில் போடுறத பார்த்துருப்போம். சேவ் ஸ்ரீலங்கான்ற வார்த்தைகளை கூட, ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா. அவர் எங்கேயோ இருக்கிறார், அவருடைய கவலையை தெரிவித்துக் கொள்கிறார், உள்ளத்தால் இணைகின்றார். உண்மையிலே அது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக கூட இஸ்லாம் அதை காட்டி தந்திருக்கிறது. இது போன்றுதான் அரஃபாவுடைய நோன்பையும் நாம் நோக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜாஜிகள் அங்கே ஹஜ்ஜி செய்து கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் நோன்பு நோற்றவர்களாக அவர்களுடைய தல்பியாவுக்கு பதில் கிடைப்பதை போன்று, துஆக்கள் கபூலாகுவது போன்று, நாமும் இபாதத்தோடு, தொழுகையோடு, அமல் திக்ரோடு, நோன்போடு அந்த நாளை கழிப்பதன் மூலமாக பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த வேளையில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பிறைநில ஊடக வலையமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக். ஜஸாகுமுல்லாஹ். உங்களுக்கும் உங்களுடைய பிறைநில நிர்வாகத்திற்கும் உங்களுடைய இந்த தியாகத்தையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற துவாவோடு உங்கள் குடும்பத்துக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக். தக்கப்பர் அல்லாஹு மின்னா வமின்கும் கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடத்தளவின் ஹக்கீமி அரபு கலாசாலையின் கௌரவத்துக்குரிய அதிபர் அஷேக் ஹிதாயத்துல்லா ரஹ்மானி அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நாளைய தினம் மலரவிருக்கின்ற ஹஜ் பெருநாள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஹஜ் பெருநாளாக அமைய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் நாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.